அதுக்குள்ள விவாகரத்தா என்று ஒரு நிமிஷம் வாயடிச்சு போகும் ஷாக்கிங் நியூஸ் தான் துபாய் இளவரசியோட விவாகரத்து. இப்ப சோசியல் மீடியாக்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆனா இந்த முடிவை பலரும் பாராட்டி வராங்க. காரணம் என்ன தெரியுமா? ஏன் இப்படியான முடிவு எடுத்தாங்க? இது பற்றி தெரிந்து கொள்ள வீடியோவை கடைசி வர பாருங்க. சேகா மாறாவ தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. இவங்களோட திருமணத்தை பற்றி ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவாக திருமணமாகி பிரிவதாக அறிவித்தா அந்த விவாகரத்தை யாருமே பாராட்ட மாட்டாங்க. ஆனா துபாய் நாட்டு இளவரசியோட விவாகரத்துக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. இதற்கான காரணங்களை தெளிவாக பார்க்கலாம். துபாய் இளவரசி ஷேகா மாரா பின் முகமது பின் ரஷித் அல் மக்தூம் கடந்த ஆண்டு மே மாதம் துபாய் தொழிலதிபரான ஷேக் மனாவை மணந்தாங்க. திருமணமாகி ஒரு ஆண்டே ஆன நிலையில துபாய் நாட்டு இளவரசி ஷேகா மாரா தனது கணவரை விவாகரத்து செய்வதாக இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டிருந்தாங்க. இன்னும் இன்ஸ்டாகிராம்ல இருந்து கணவரோட அனைத்து புகைப்படங்களையும் நீக்கினாங்க. தனது முதல் குழந்தைய வரவேற்று 2 மாதங்களே ஆன நிலையில கணவரிடமிருந்து விவாகரத்து என்று அறிவித்து இன்ஸ்டாகிராம்ல வெடிக்கும் பதிவை வெளியிட்டிருந்தாங்க. ஷேகா மாரா பின் முகமது பின் ரஷித் அல் மக்தூம் சமூக ஊடக பதிவுல, அன்புள்ள கணவரே, நீங்க மற்ற துணைகளோட இருப்பதால எங்கள் விவாகரத்தை நான் இதன் மூலம் அறிவிக்கிறேன். நான் உன்னை விவாகரத்து செய்கிறேன். நான் உன்னை விவாகரத்து செய்கிறேன் என்று ஷேகா மாரா 3 முறை சொல்லியிருக்காங்க. உங்கள் உடல் நலத்தை கவனித்துக் கொள்ளுங்க, உங்கள் முன்னாள் மனைவி என்று துபாய் இளவரசி ஷேகா மாரா 2024 ஜூலை 17 செவ்வாய் அன்று இன்ஸ்டாகிராம் பதிவுல எழுதியிருக்காங்க. 3 முறை நான் உன்னை விவாகரத்து செய்கிறேன் என்று சொன்னால் விவாகரத்து உறுதிப்படுத்த முத்தலாக் எனப்படும் இஸ்லாமிய நடைமுறையாகும். விவாகரத்தை பற்றி இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டதை தொடர்ந்து கணவரை விவாகரத்து செய்து விருப்பப்படியான வாழ்க்கையை தேர்வு செய்வதற்கும் பிறந்த சில மாதங்களேயான குழந்தையுடன் அவர் இந்த முடிவை எடுத்ததற்கும் மக்கள் பாராட்டி வராங்க. ஷேகா மாரா பின் முகமது ரஷீத் அல் மக்தூம் யார் என்று பார்ப்போம். ஷேகா மாராவின் தந்தை ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துணை ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சராக இருக்காரு. துபாய் ஆட்சியாளரின் 26 குழந்தைகள்ல ஷேகா மாராவும் ஒருவர். அவரது தாயார் ஜோக்கிரி கோரகோ கிரீஸை சேர்ந்தவர் என்பதால அவருக்கு எமிராடி மற்றும் கிரேக்க வேர்கள் இருக்கு. துபாய் ஆட்சியாளர் இந்த கிரேக்க பெண்ணை விவாகரத்து செய்தாரு. என்றாலும் கூட மாரா தாயோட நல்ல க்ளோஸா இருக்காங்க. அதுக்கு துபாய் அரசர் எந்த தடையும் இடல. ஷேகா மாரா ஷேக் மனா பின் முகமது பின் ரஷீத் பின் மனா அல் மக்தூம் என்ற எமிராட்டி தொழிலதிபரை கடந்த ஆண்டு மே மாதம் திருமணம் செய்து கொண்டாங்க. அவர்களோட நிக்கா விழாவிற்கு 5 மாதங்களுக்கு பிறகு இளவரசி தான் கர்ப்பமாக இருப்பதாக அறிவிச்சாங்க. கிராசியா அறிக்கையின் படி அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் புகைப்படத்தை பகிர்ந்து கொண்டு நாங்க மூவர் மட்டுமே என்று ஷேகா மாரா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில பதிவிட்டிருக்காங்க. அத அவரது கணவரும் தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில பகிர்ந்திருக்காரு. இந்த ஜோடி பிப்ரவரியில ஜெண்டர் ரிவீல் பார்ட்டியும் நடத்தியது. திருமணமாகி 1 வருடம் கழித்து பெண் பிள்ளையும் கிடைச்சிருக்கு. இந்த ஆண்டு மே மாதம் துபாய் இளவரசி பிரசவத்திற்கு பிறகு மருத்துவமனையில இருந்து புகைப்படங்களை வெளியிட்டிருக்காங்க. இந்த குழந்தைய மாரா இந்த உலகத்திற்கு கொண்டு வந்ததற்காக மறக்க முடியாத அனுபவத்தை பெற்றதை உறுதி செய்வதற்காக அவர் தனது மருத்துவர் மற்றும் மருத்துவமனை ஊழியர்களுக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க. புதிதாக பிறந்த குழந்தை அதன் தாயின் மார்புல படுத்திருக்க அவருடைய கணவரும் அவள் பக்கத்துல நிற்பதை காண முடியுது. ஷேக் மனா தனது மனைவி பதிவிட்ட புகைப்படம் ஒன்றுல இப்போ நீக்கப்பட்ட புகைப்படத்துல தனது மகளை பிரித்து கொண்டிருப்பதை காண முடிந்தது. மே 9 ஷேகா மாரா இன்ஸ்டாகிராம் மூலம் பிறந்த குழந்தையின் சிறிய கைகளின் புகைப்படத்தை டயமண்ட் மற்றும் ஹார்ட் எமோஜியுடன் பயந்திருந்தாங்க. இருப்பினும் ஜூன் 4 இன்னும் ஒரு பதிவுல அவர் தனது கணவர் இல்லாம தனது குழந்தை அதாவது மகளை அரவணைக்கும் ஒரு புகைப்படத்தை பயந்திருக்காங்க. நாம் 2 மட்டுமே என்று ஷேகா மாரா மென்ஷன் பண்ணிருக்கிறத காண முடியுது. இவங்களோட விவாகரத்து தொடர்பா வெளிப்படையான துணிவான முடிவுன்னு மக்கள் இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டர்னு வலைதளங்களினூடாக பாராட்டுக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இத பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஷேகா மாரா மற்றும் ராயல் ஃபேமிலியை பற்றி தெரிந்து கொள்ள கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க கிளிக் பண்ணி பாருங்க. இவங்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உன்னோட சந்திக்கும் வர டேக் கேர்.